ஹலோ ஹலோ பாலசுப்ரமணியம். இல்ல பப்ளு, அப்படி கூப்பிடுறது பிடிக்கலையா? நீ எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கும் சரு. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்க? பாதாம் பருப்பு மாதிரி இருக்க பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி, உடனே பிளாட்டுக்கு வரையா? போர் அடிச்சது. இந்த மாதிரி நேரத்துல ஒரு பொண்ணு பையனை தனியா பிளாட்டு கூப்பிடுறியே, உனக்கு பரவாயில்லையா? ஏற்கனவே நீ ஒருத்தி மட்டும் தான் இருக்க. ரொம்ப ஓவரா பேசுற பப்ளு, சீக்கிரமா வந்து சேரு. இதோ 5 நிமிஷத்துல வந்துறேன். ஏய் ஹே, மறுபடியும் நல்ல சான்ஸ் பப்ளு, இதை மிஸ் பண்ணாத. எப்படியா கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கி ஸ்கூலுக்கு கூட்டி போயிடணும். வா பப்ளு, உட்காரு. பப்ளு, நேத்து நீ ஏதோ என்கிட்ட மாங்குயிலே பூங்குயிலேன்னு ஏதோ பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருந்தியே, நிறைய புத்தகம் படிப்பியா? ஓ, ரெகுலரா? சரி, நீ படிச்ச ரெண்டு புத்தகத்தோட பேர் சொல்லு. டெபோன, ப்ளே பாய். ஏய், நீ ரொம்ப கெட்டு போயிருக்கடா. சரி, அதை விட உனக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? எதுவும் ஆட மாட்டேன், ஆனா பாப்பேன். அது கூட டென்னிஸ். எதுனால அது பிடிக்கும்? டென்னிஸ்னா பொண்ணுங்க ஆடுவாங்கல்ல. சரிண்ணா வில்லியம், ஷரப்போவா, அவங்க கூட எல்லாம் லவ் ஆட்டு விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆசை மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? லவ் ஆட்டுமா? சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம்ல, அத மாதிரி. உன் டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமா இருக்குடா. சரி, உனக்கு சினிமானா பிடிக்குமா? சினிமானா ரொம்ப பிடிக்கும், ஆனா அதுல நடிக்கிற ஹீரோக்கள் தான் பிடிக்காது. ஏன், எதுனால? அவனுங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச ஹீரோனிய கட்டி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க, அதனாலதான் அவங்களா பிடிக்காது. ஜென்ரலா எல்லாரும் லாயராவோ டாக்டராவோ இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. உனக்கு அப்படி எதுவும் இல்லையா? ஆனா நல்ல லாயர் ஆகணும், இல்ல நல்ல லவர் ஆகணும்னு ஆசையா இருக்கு. என் லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு ஹாப்பியா இருக்கிறோமா அது போதும், நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? அதான் எவ்ரி செகண்ட் என்ஜாய் பண்ணிடும். இது என்ன கரண்ட் போச்சு? யாரும் வந்திருக்காங்க? யாரியா நீ? இந்த நேரத்துல வந்திருக்க? புத்தி இல்ல என்ன அப்படி பாக்குற? கெட் அவுட். அது சரிடா, நீ யாருடா? நான் பப்ளு. சரு இருக்காடா? நீங்க சருவோட பாஸா? ஆமா. சரு, உன்னோட பாஸ் வந்திருக்காங்க, உள்ள கூட்டிட்டு வா. வாங்க. நான் வந்த நேரம் கரண்ட் போயிடுச்சு. ரொம்ப ஓவரா பேசுறானே, யார் இவன்? பேர் பப்ளு, எதிர் ஃப்ளாட்ல தான் இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்க? லவ் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். எப்ப ஆரம்பிக்கணுமோ அப்பதான் ஆரம்பிச்சிருக்க, கண்டினியூ பண்ணு. ஓகே சார். ஓகே ஓகே. நீ விடலை பையன் இல்லடா, விவகாரமான பையன். சாரி சரு, லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே சார். உனக்காக கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ, இன்னைக்கு காதல் வந்தனம் இல்லையா, அதனால ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ சார். காதல் எடுத்துமா? தேங்க்யூ சோ மச். அதுக்கு கிளத்துக்கு என்ன சம்பந்தம்? சந்தர்ப்பம் பார்த்து சரு கூட்டி விடணும். பப்ளு, போய் கேண்டில் எடுத்துட்டு வா. ஆ சரி. போய் போய் இந்த கிழவனுக்காக என்ன வெளிய அனுப்பறியா சரு? சரி பரவாயில்ல, உனக்காக நான் போறேன். சரு, ஏற்கனவே என்ன பத்தி உன்கிட்ட நிறைய சொல்லிருக்கமா. எனக்கு என்னமோ இந்த தனிமை வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது. இந்த வயசான காலத்துல ஒரு பொண்ணு துணையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாரு சரு, எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறது எப்பவும் பிடிக்காது. எனக்கு கல்யாணமாகி 35 வருஷம் ஆச்சு. கல்யாணமான 5 வருஷத்துலயே என் பொண்டாட்டி இறந்துட்டா. எனக்கு கம்பெனி பிஸ்னஸை தவிர வேற எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது. அப்ப இருந்து தனியாவே வாழ்ந்து பழகிட்டேன். ஆனா சரு, நம்ம கம்பெனியில என்னைக்கு முதன் முதலா உன்னை பார்த்தனோ அன்னைக்கே உன்னை எனக்கு பிடிச்சு போச்சு. நீ எல்லார்த்தையும் அன்பா பழகிறது, பொறுப்பா வேலை செய்யற பாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால நேரடியா உங்ககிட்ட கேக்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? அது கூட நீ விருப்பப்பட்டாதான், அதர்வைஸ் ஃபர்கெட் இட். இதுக்கு நம்முடைய ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுமா, பயப்படாத. எனக்குன்னு வாரிசு யாரும் கிடையாது, என் சொத்தெல்லாம் உனக்கு தான். நான் கேட்டது தப்புன்னு உன் மனசுக்கு பட்டா என்ன மன்னிச்சிடுமா? ஆனா உன் பதில் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இப்பவே சொல்லிடுமா? உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு சொத்து இருக்கு சார்? பிசினஸ் வீடு எல்லாம் சேர்த்து ஒரு 20 கோடி ரூபாய் தேரும். தேங்க் யூ சார். எதுக்கு? இன்னைக்கு என்னோட வேல்யூ 50 ரூபாயில இருந்து 20 கோடி ரூபாய்க்கு உயர்த்தினதுக்கு சார். நான் என்ன பத்தி யாருக்கும் சொல்ல மாட்டேன், அதுக்கு அவசியமும் இல்ல. ஆனா உங்ககிட்ட சொல்லணும். சின்ன வயசுல இருந்தே என்ன வேலை பேசிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி பெண்களை தங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உபயோகப்படுத்திக்கிறாங்க. ஆனா எனக்கு எதிர்பார்ப்பே இல்லாத அன்பு வேணும். என்ன முதல் முதல் வேலை பேசுனது என் அப்பா. ஏய் கமலா, நம்ம தொகுதி எம்எல்ஏக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சான். ஒரு தடவை தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நீ ஒத்துழைச்சா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். 5 நிமிஷம் மேட்ரு தானே, கண்ணை முடிக்க சரியா போயிடும். ஆ
போய் படுறி. கரெக்ட் பண்ணிட்டேன். ஏலடி கெட்டிக்காரம்ல. நல்லா இருந்துச்சுங்களா? கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்துடு. என் ப்ரமோஷன் இவா யாரில் அவன் பொண்ணா? இவா வளர்ந்த பிறகு உனக்கு இன்னொரு ப்ரமோஷன் இருக்குல்ல. அதுக்கப்புறம் எங்க அம்மா இருந்துட்டாங்க. எங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். எனக்கு சின்ன வயசுல நடந்ததா நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன பாக்குறவங்க தப்பா தான் பாக்குறாங்களே தவிர என்னோட எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க மாட்டாங்க. நானும் அப்படிதான், எனக்கும் பிடிக்காது. இப்ப போனானே ஒரு சின்ன பையன் பப்ளு, அவன் கூட எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அவனுக்கு எதுவும் தெரியாது, என்னை எனக்காகவே நேசிக்கிறான். எனியா, உங்க வேண்டுகோளை நிராகரிச்சதுக்கு ஐம் சாரி சார். உங்க மனச நான் புண்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. சாரி சார், உன் மனசை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பமா நான் எடுத்துக்கிறேன். உன் இண்டிவிஜுவாலிட்டியை பார்க்கும்போது எனக்கு உன் மேல ரொம்ப மரியாதை வருதுமா. இனி நாம மீட் பண்ண விஷயத்தை அடியோட மறந்துடுமா. எப்பவும் போல நான் உனக்கு பாஸ், நீ என்னுடைய ஃபேவரட் எம்ப்ளாயி, அவ்வளவுதான். ஹாப்பி வேலன்டைன்ஸ் டே சார். என்ன பப்ளு நீ? டேய் பப்ளு, நீ பாக்யராஜ் டைப்லடா? எஸ்ஜே சூர்யா டைப். ஆ சரு, கரண்ட் வந்துடுச்சு. ஆ சரு, நான் புறப்பட்டுமா? வர. பை சார். வரேன்டா. என்ன சொல்லிட்டு போறான் அந்த ஆட்டு தாடி கிழவன்? சாக போற வயசுல அவனுக்கு எதை கல்யாணம்? பொண்ணு வேற பொண்ணு கேக்குறான். எனக்கு வர கோவத்துக்கு அந்த ஆளுக்கு இப்படி ஆவேசப்படுற என்ன கோவம்? சரு, யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி பேசினா என்னால தாங்க முடியாது. தனியா இருக்க என்ன மாதிரி பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயம் ரொம்ப நார்மல் தான். Don't worry, இந்த பப்ளு உன்கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. பப்ளு, கொஞ்சம் முன்னால இருந்து நீ ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தியே. நீ ஃபீல் பண்ண மாட்டியே? பயப்படாம சொல்லு, ஃபீல் பண்ண மாட்டேன். ஒண்ணும் இல்ல, நீ என் கூட கேர்ள் ஃப்ரெண்டா ஆக்ட் பண்ணணும். செய்வல்ல ப்ளீஸ். எதுக்கு? நாளைக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்டோட வருவாங்க. எனக்கு தான் யாரும் இல்ல உன்னை தவிர. ஏன், உன் கூட படிக்கிற பொண்ணுங்க யாரும் கிடைக்கலையா? ஏன் இல்லாம? ஆனா எந்த பொண்ணு என் கூட கேர்ள் ஃப்ரெண்டா வரல, நான் பார்க்க நல்லா இருக்க மாட்டேன்ல, அதனாலதான். ஏய் சச்சா, எவன் சொன்னா பப்ளு நீ அழகில்லன்னு? சரி பண்ணிட்டு கண்ணாடி கொட்டிட்டு ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணா அப்படியே வல்லவன் சிம்பு மாதிரி இருப்ப. சிம்பு, தனு, சூர்யா, விக்ரம், ஆர்யா, கார்த்தி இவங்க எல்லாம் என் ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணும். அவங்க ஸ்டைல நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் சரு, என்னோட ஸ்டைலே தனி. ஓகே 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 ஓகே. அப்படினா என் கூட ஸ்கூலுக்கு வரியா? வரேன்டா, வலிக்காக. தேங்க் யூ சார். வர செபஸ்டி, உன் சைக்கிள் அடங்கடா. சில்லி பப்ளு. சரி, என் கூட பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லிட்டா. ராத்திரில யாரும் அப்படி கத்திட்டு இருக்க.